மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் உறுப்பினராக பணியாற்றி வந்த நிதின் குப்தா அவ்வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய அமைச்சரவை நியமனக்குழு இந்த நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நிதின் குப்தா மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் புதிய தலைவராக உடனடியாக பொறுப்பேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெட் தகுதி தேர்வு அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ளது. கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணியாற்றுவதற்காக தேசிய அளவில் நடத்தப்படும் தகுதி தேர்வான நெட் கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. எனவே ஒத்திவைக்கப்பட்டிருந்த டிசம்பர் மற்றும் நடப்பாண்டிற்கான தகுதி தேர்வு அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கும் என்று யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை www.nta.nic.in என்ற இணையதள பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் சார்பில் சென்னையில் அன்வேஷா என்ற தேசிய வினாடி வினா போட்டி நடைபெற்றது. IIT வளாகத்தில் நடைபெற்ற இப்போட்டியை தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் விக்ரம் கபூர் தொடங்கி வைத்தார். புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையின் துணை இயக்குநர் ஜெனரல் PT சுபா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். போட்டிக்கான ஏற்பாடுகளை மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் செய்திருந்தது. திருப்பத்தூரில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அமர்குஷ் வாகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த பதாகைகளை ஏந்தி சென்றனர். மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தின் நிறுவனர் வாணியம்பாடி மருத்துவர் அக்பர் கவுசரும் பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அசாம் மாநிலம் நாகோன் என்ற இடத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 1642 கிலோ ஹெராயின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கின. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அனைத்தும் ஓரிடத்தில் குவித்து தீ வைத்து அழிக்கப்பட்டதாக அசாம் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தோடா என்ற நகரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் தீவிரவாதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தீவிரவாதிகள் சிலர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பிடிப்பட்ட தீவிரவாதி ஃபரித் அகமதுவிடமிருந்து துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது.